நம்ம பூமி, நம்ம தாமி, நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆன்மீக சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கணுன்னா கட்டாயமாக நீங்கள் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற வீடியோஸோட லிங்க்கும் இருக்கும், நீங்கள் அதையும் பார்த்து மகிழலாம். நண்பர்களே, இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம்னா, பூஜை அறையில் நம்ம என்ன தவறு செய்கிறோம், அதை ஏன் செய்கிறோம், அதை எப்படி செய்யாமல் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க இருக்கோம். இப்படி ஆரம்பித்ததுமே வீடியோவை மாற்றிட வேண்டாம். ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த இருக்கேன், அதனால் பொறுமையாக இந்த வீடியோவை கேளுங்க. உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா இனிமேல் அதை கடைபிடித்து வாருங்கள், அதே போல் மற்றவர்களுக்கும் அறிவுறுத்துங்கள் அப்படின்ட்டு தான் நான் சொல்கிறேன். பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம புகைப்பு அதாவது சாமியோட படங்களை அங்கே வைக்கிறோம் இல்லையா, எந்த சாமி படத்தை வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆர்கியுமெண்ட் இன்றைக்குமே எல்லாத்துக்குள்ளேயும் போயிட்டுருக்கு. என்னன்னா, இப்போ வைக்கணுங்கிற சாமியை பற்றி யாருமே பேசுகிறதில்ல, வைக்கக்கூடாது அப்படின்னா நிறைய சாமியோட பட்டியல்கள் நீண்டு கொண்டே போகின்றது. என்ன சொல்லுவாங்க, காளியம்மன் வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க, அதே போல் ஆஞ்சநேயரை வைக்காதீங்க, சிவன் தியானத்தில் இருக்க மாதிரியான ஃபோட்டோவை வைக்கக்கூடாது, அதே போல் சிவனோட படமே வைக்கக்கூடாதுன்னு சில பேர்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அட பாவிகளா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, நம்ம சிவாய சொல்கிறேன். நம்மளுக்கு கேட்கும்போதே அப்படியே ரொம்ப பதை பதைக்கக்கூடியதாக இருக்கும். என்னது, கடவுளோட புகைப்படத்தை வீட்டில் வைக்கக்கூடாதா, யாரடா அப்படி கிளப்பினது அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. எதனால் நம்ம வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் ஆக்ரோஷ தெய்வங்கள். எப்படி ஆக்ரோஷ தெய்வங்கள், அதனால் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்ரோஷ தெய்வங்கள் அப்படிங்கிறது அநீதியை கண்டு பொங்கக்கூடிய ஆக்ரோஷ தெய்வங்கள். நீங்கள் என்ன தப்பு செய்கிறீங்களா, நீங்கள் எதுவும் அநீதி செய்கிறீங்களா, உங்களை பார்த்து சாமி கோவப்படுறதுக்கு ஒரே விஷயந்தான். இது எல்லாமே நம்ம சாமி மேலே வைக்கக்கூடிய அன்பை தடுக்கிறதுக்கு சில பேர் பண்ண வேலை. ஆஞ்சநேயர் சுத்தமான மனசுடையவர், ராமபிரானை வந்துட்டு தன்னோட நெஞ்சில் சுமந்தவர், அவர் எப்படி உங்களுக்கு தீமை செய்வார் ஆஞ்சநேயர் புகைப்படத்தை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு. அதே போல் குலதெய்வ புகைப்படங்கள், அதுலேயும் நிறைய பேர்த்துக்கு குழப்பம். எங்கள் சாமி வந்துட்டு மதுரை வீரன், எங்க சாமி வந்துட்டு சுடலை மாடன், இந்த மாதிரி வரிசையா சொல்லிட்டு வைக்கலாமா? எங்க அது குலதெய்வங்க, குலதெய்வத்து படையத்தை வந்துட்டு வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்துட்டு எவ்வளோ பெரிய அபத்தம் தெரியுங்களா. உங்கள் குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் கட்டாயமாக வைக்கலாம். நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், எந்த புகைப்படத்தை நீங்கள் வீட்டில் வைக்க வேண்டும் என்று உங்களது மனது ஆணித்தனமாக சொல்கின்றதோ அதை வைக்கலாம். ஏன் அப்படி சொல்லும், உங்களுக்கு அந்த தெய்வத்து மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாடு வந்திருக்கும், அப்போ தான் இதை நம்ம வீட்டில் வைக்கலாம் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வரும். அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக வைக்கலாம். இரட்டை மனதுடன் எதையும் பூஜை அறையில் செய்ய வேண்டாம். புரிஞ்சுதுங்களா? வீட்டில் விளக்கேற்றுறது அப்படிங்கிறது ரொம்பவே உயர்ந்த ஒரு விஷயம்னு எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நிறைய வீடியோஸில் நீங்களும் பார்த்துருப்பீங்க, சில பேர்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இந்த விளக்கேற்றணும் அந்த விளக்கேற்றணும் அப்படிங்கிறது. எல்லாமே உண்மைதான், இல்லைன்னா நான் எதுவுமே சொல்லலை. சரி, இப்போ விளக்கேற்றுறதுல உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்கிறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் எதிர்கொள்கிறது என்னென்னா, மனதில் ஏற்படக்கூடிய குழப்பம், சரிங்களா? அதுதான் நம்ம பண்ணக்கூடிய பெரிய தப்பு. இப்போ விளக்கு ஏற்றுறீங்க அப்படிங்கும்போது எத்தனை பிரச்சனை அந்த விளக்கு ஏற்றுறதுல வருதுன்னு தெரியுங்களா? ஒன்று, இப்போ விளக்கு ஏற்றுறோம், ஒரு விளக்கு ஏற்றலாமா, ரெண்டு விளக்கு ஏற்றலாமா, மூணு விளக்கு ஏற்றலாமா, பெரிய குழப்பம். சரி, இவங்க வந்து ரெண்டு ஏதா சொல்லியிருக்காங்க, இவங்க மூணு ஏதா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. அப்போ ஏதாச்சும் ஒன்று ஏற்றிட்டு திடீர்னு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் ஒரு விளக்கு தான், அடடா இது தெரியாமல் நான் ஏற்கனவே ரெண்டு ஏற்றிட்டுருக்கேன், மூணு ஏற்றிட்டுருக்கேன், இந்த மாதிரி குழப்பங்கள் உங்கள் மனசில் வருதுல்ல, இதுதான் நம்ம பண்ணக்கூடிய பெரிய தவறு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா குழப்பம்தான் உங்களோட அந்த பக்தியை அசைச்சு பார்க்கக்கூடியது, உங்களோட நம்பிக்கையை அசைச்சு பார்க்கக்கூடியதுங்கிறத மனசில் முதல்ல புரிஞ்சுக்குங்க தயவு செஞ்சு. சரி, எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். உங்கள் மனசில் எத்தனை படுதோ ஏற்றுங்க, தப்பு கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, பெரும்பாலும் ஒளி நிறைந்திருக்கக்கூடிய இடத்தில் அந்த தெய்வ கடாட்சம் கட்டாயமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லப்பட்டுள்ள ஐதீகம் சாஸ்திரம். நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். எப்படி, ஒரு வீட்டில் வெளிச்சம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கும்போது அங்கே லக்ஷ்மி குடியிருப்பாள் அப்படின்ட்டு சொல்லப்படுது. சரி, நம்ம இப்போ வந்துட்டு ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கணும்னா, நீங்கள் வந்துட்டு எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றிக்குங்கன்னு நம்ம சொல்லியாச்சு. இதில் ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் வரும், என்னன்னா, காமாட்சி விளக்கு ஏற்றுறதா, கஜலட்சுமி விளக்கு ஏற்றுறதா, அகல் விளக்கு ஏற்ற சொல்கிறாங்களே ஏற்றுறதா அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு கேள்வியாக இருக்கும். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் எதில் விளக்கு ஏற்றிருப்பாங்க அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாருங்கள். அப்பயும் அந்த பணக்காரன் ஏழை அப்படிங்கிறது இருந்திருக்கும். அப்போ எப்படி ஏற்றிருப்பாங்க, அகல் விளக்கில் தான் ஏற்றுனாங்க.
நல்லா தெரிஞ்சுக்குங்க. மண் விளக்கில் ஏற்றிருக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்துட்டு மெட்டல் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணோம், எவர் சில்வரு, சில்வரு, இரும்பு, அந்த மாதிரி ஒவ்வொரு உலோகங்கள்லையும் பயன்படுத்தி ஏற்ற ஆரம்பித்தோம். அதில் ஒவ்வொரு உருவத்தை வந்து அடையாளமாக பதிச்சு வச்சோம். இப்போ அதில் வந்தது தான் கஜலட்சுமி விளக்கு, காமாட்சி விளக்கு அப்படிங்கிறது. அப்போ இதில் எந்த விளக்கில் ஏற்றினா எனக்கு பலன் அதிகமாக வருங்கிற கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. சாதாரணமாக நீங்கள் அகல் விளக்கில் ஏற்றினாலும் அதே பலன் தான் கிடைக்கும், கஜலட்சுமி விளக்கில் ஏற்றினாலும் அதே பலன் தான் கிடைக்குங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேயும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். அடுத்த பெரிய குழப்பம் என்னன்னா, விளக்கில் திரி எப்படி போடுறது? சிலர் இரட்டை திரி போட சொல்கிறார்களே, சிலர் ஒற்றை திரி தான் போட வேண்டும் என்கிறார்களே, இதெல்லாம் குழப்பமே வரக்கூடாத விஷயம். அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, விளக்கோட ஜுவாலை எந்த அளவுக்கு பெரிதாக எரிகின்றதோ அந்த அளவிற்கு வீட்டில் வெளிச்சம் பரவும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிச்சம் பரவுச்சு அப்படிங்கும் போது அந்த இடத்துல லக்ஷ்மி தேவி குடியிருப்பார்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. அதனால தான் என்ன பண்ணுறது, ஒற்றை திரியாக போட்டோம்னா கொஞ்சமாக எரியும், இரட்டை திரி கொஞ்சம் தடிமனாக இருக்குன்னா கொஞ்சம் சுடர் விட்டு கொஞ்சம் பிரகாசமாக எரியுங்கிறனால இரட்டை திரி போட்டு ஏற்றுங்கள் அப்படின்னு சொன்னாங்களே தவிர, இரட்டை திரி தான் போட்டு ஏற்றணும் அப்படின்ட்டுலாம் யாரும் சொல்லலை. அதில் விதியும் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இது எல்லாமே வந்துருச்சு. இப்போ என்னன்னா, எல்லாத்துக்கும் வீட்டில் பொதுவாக வரக்கூடிய ஒரு விஷயம், நெய்வேத்தியம் படைக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம். வச்சா தொடர்ந்து வைக்கணுங்கிறாங்களே, அல்லது வந்துட்டு உயர்ந்த பொருட்களாக செஞ்சு வைக்கணுங்கிறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுலேயே நீங்கள் குழப்பிக்க வேண்டவே வேண்டாம். நீங்க சாப்பிடுற பொருள்ல கொஞ்சமா எடுத்து கடவுளுக்கு வைக்கலாம், தப்பு கிடையாது. நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சிலை இருந்தாதான் நெய்வேத்தியம் வைக்கணுங்கிறாங்க, நாங்க வைக்கலாமா, அப்படியெல்லாம் கிடையாது. உங்கள் வீட்டில் படம் இருந்தாலும் நீங்கள் மனசார நெய்வேத்தியம் கடவுளுக்கு படைக்கணும்னு நினச்சிங்கன்னா வைங்க. நீங்கள் சாப்பிட்ற பொருளில் கொஞ்சமாக எடுத்து அங்கே வைக்கலாம், நெய்வேத்தியமாக இறைவன் ஏற்றுக்கொள்வார், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல சாமிக்கு தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் வைக்க சொல்கிறாங்களே, பஞ்ச பாத்திரத்தில் வைக்கணுங்கிறாங்க, அதில் என்னென்னமோ பொருள்லாம் போடணுங்கிறாங்க, இல்லைன்னா தப்புங்கிறாங்க, இது பெரிய குழப்பமாக இருக்குது. யார் தப்புன்னு சொல்கிறாங்களோ அவங்க வச்சுட்டு போகிறாங்க, நம்ம திரும்ப அதை தான் சொல்கிறோம். பஞ்ச பாத்திரத்தில் துளசியை போடணும், அது போடணும், கற்பூரத்தை போடணும்னு போட்டால் தான் இறைவன் நம்மளுக்கு அருள் தருவார்னு சொன்னால் அவங்க போட்டு போகிறாங்க. நீங்கள் வெறும் தண்ணீரை அங்கே வைக்கலாம், தண்ணீரே மருந்து அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதில் எல்லா மூலிகைகளும் கலந்தாதான் அப்படின்னு கிடையாது, அது ஏற்கனவே பல மூலிகைகளை சந்தித்து விட்டு தான் உங்ககிட்ட வருது, அப்போ அதுவே மருந்து தான். ஆனால் நீங்கள் அதை பியூரிஃபை பண்ணுறன்ற பேரில் அது இதுன்னு பண்ணிட்டு வைக்கும்போது தான் அதில் கிடைக்கக்கூடிய சத்து நம்மளுக்கு கிடைக்காம போயிடுது. அதனால் வெறும் தண்ணீரே நீங்கள் அந்த இடத்துல பாத்திரத்தில் வைக்கலாம், பஞ்ச பாத்திரத்தில் வைக்கலாம், குழம்பிக்கொள்ள வேண்டாம். அதே போல் பூஜை அறையில் கட்டாயம் கோலம் போட்டிருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டால், முடிஞ்சால் கோலம் போடுங்க, நல்லது தான், இல்லைன்னா சொல்ல. அதுக்காக போடாமல் பண்ணால் நம்மளுக்கு அருள் கிடைக்காதா அப்படின்னு குழம்பிக்கிட்டு தயவு செஞ்சு எதையும் பண்ண வேண்டாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, கண்டிப்பாக விநாயகரோட ஃபோட்டோவோ அல்லது குட்டியாக சிலையோ வந்துட்டு வீட்டில் வச்சுக்கோங்க. எந்த சாமி படம் இருந்தாலும் சரி, முதல் பூஜையானது விநாயகருக்கு பண்ண வேண்டும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. விக்னங்களை தீர்ப்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்மளுக்கு வரக்கூடிய எல்லா வினைகளையும் தீர்த்து வைப்பார். அதே போல் நம்ம செய்யக்கூடிய பூஜையிலும் எந்த தடங்கள் இல்லாமல் நிறைவேற்றி வைப்பார் விநாயகர்னு சொல்லப்படுது. இதுவரையும் உங்கள் வீட்டில் இல்லைனாலும் ஒரு குட்டியாக விநாயகர் படத்தையோ அல்லது என்ன பண்ணலாம், ஒரு சிலையோ வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாம், தவறு கிடையாது. இன்னொரு பெரிய குழப்பம், சிலைகளை வீட்டில் வைத்து வழிபடலாமா? தாராளமாக வச்சு வழிபடுங்க, நல்லபடியாக அருள் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப பெருசாக வச்சால் மெயின்டைன் பண்ண முடியாது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை, அதை கரெக்டாக சுத்தப்படுத்தி பார்த்துக்க முடியாது. அதனால தான் வந்துட்டு அதை வச்சு நீங்கள் வழிபடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கொண்டாந்து உங்ககிட்ட இருந்து அந்நியப்படுத்தி வச்சாங்க. சாதாரணமாக மண்ணில் நீங்கள் பிள்ளையார் பிடிச்சி சாமி கும்பிட்டாலும் அது உங்களுக்கு உண்மையான மனசோடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அருள் கிடைக்கும், மறந்துடாதீங்க, அதை தான் நம்ம சொல்கிறோம். அப்புறம் ஒரு சந்தேகம், பூக்கள் போட்டால் எந்த பூவை போடணும், எந்த பூவை போடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், வாசனையான பூவை போடணும்னு சொல்கிறாங்க, காஞ்சி போனால் உடனே எடுத்துடணுன்னாங்க, இல்லைன்னா வீட்டில் செல்வம் பாதிக்கப்படுங்கிறாங்க. ஒன்றையும் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, பூஜை அறையில் நீங்கள் இந்த தப்பை பண்ணுறீங்க அந்த தப்பை பண்ணுறீங்கன்ட்டு உங்கள் வீட்டில் இருக்க செல்வம் கரைந்து போகாது, உங்கள் மனது தான் பாதிக்கப்படுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க.
ஏன்னா பூஜை அறைக்கு போனால் அந்த ஒரு ரம்யமான மனம் வீசும்போது நம்ம மனதும் ரொம்ப லகுவாக ஆகிவிடுகிறது. அதனால் நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். அதனால தான் வாசனையான மலர்களை பூஜை அறையில் பயன்படுத்துங்கள்னு சொன்னது. காஞ்சி போனதை எடுத்துருங்க அப்படின்னா திருப்பி நம்ம அங்கே போகிறோன்னா அந்த ஸ்மெல் இல்லைன்னா என்ன ஏதோ வித்தியாசம் தெரியுது, அப்போ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இன்னும் சில பேத்துக்கு வந்துருங்கிறனால தான் காய்ந்த பூக்களை உடனே அகற்றிவிட்டு வாசனையான புது மலர்களை அங்கே வையுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதெல்லாம் வந்துட்டு தப்புன்னு நினச்சி பண்ணிங்கன்னா தப்பு தான். மனசை கண்ணா பின்னான்னு குழப்பிக்கிட்டு பண்ணிங்கன்னா இது கண்ணா பின்னான் குழப்ப செய்யும், தப்பாக தான் போகும். சுத்தமான மனதுடன், சுத்தமான பக்தியுடன் நீங்கள் செலுத்துகின்ற அன்பானது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இந்த பூஜை அறை சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே கேளுங்க. ரொம்ப போட்டு தயவு செஞ்சு குழப்பிக்காதீங்க. உங்களோட அன்பு உண்மையாக இருக்க பட்சத்தில் நீங்கள் எங்கே நின்றுக்கிட்டு சாமி கும்புறீங்களையோ அங்கேயே கடவுள் வந்துட்டு உங்களுக்கு காட்சி தருவார், உங்களோட கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பார். இதனால் பூஜை அறையில் தான் கோயிலில் தான் போய் சாமி கும்பிடணும் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. உங்களுள் இருக்கின்ற இறைவனை முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம்.